ஷாமுக்கு வந்து துண்டை மூக்குல இருந்து அப்படியே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பதட்டமா ஆயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. ஷாம் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்படியே உடனே வீடியோ எடுத்தேன். இது வந்து நம்ம டாக்டர்கிட்ட காட்டுவோம் இல்லையா, ஸோ அது வந்து தொடர்ந்து வருமா இல்ல ஸ்டாப் ஆயிருமா, இது எப்படி நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்றதுன்றது தெரியாம உடனே வந்து நான் வீடியோ எல்லாமே அதை அந்த மூக்குல இருந்து வர்றதை மட்டும் ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு கையிலெல்லாம் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்த உடனே கொஞ்ச நேரத்துல உறைஞ்சிச்சு அந்த ரத்தம். சாமுக்குமே வந்து மூக்குல எல்லாம் உறைஞ்சு நின்றுச்சு. அப்புறம் நான் அதை டஸ்ட் மாதிரி வச்சு நல்லா தண்ணியை வச்சு எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அப்புறம் அவனை கிளப்பி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுருந்தேன். டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பாத்தீங்கன்னா உத்யா சுமதி. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா சாம் குட்டியை பத்தி ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து சுமதி வந்து அவங்க அபிஷியல் யூடியூப் சேனல் வந்து போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாம் குட்டிக்கு வந்து மூக்கில் வந்து திடீர்னு வந்து ரத்தமாக ஒழுகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு அந்த ரத்தம் வந்த உடனே தெரிஞ்ச உடனே அவங்க வந்து டக்குன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரீசனை வந்து அவங்க வந்து யூடியூப் சேனலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசன், கரெக்டான ரீசன் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட அஃபீஷியல் யூடியூப் சேனலில் போயிட்டு செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.